பள்ளலாரின் உயிர் நேய செந்தமிழா முத்தமிழா நீ பைந்தமிழா பெரியாரின் உயிர் நேய செந்தமிழா முத்தமிழா நீ பைந்தமிழா யோசிக்க வாசிக்க வாத்தமிழா நீ யோசிக்க வாசிக்க வாத்தமிழா நீ ரியலி தமிழா சுண்டலி தமிழா தரரியலுக்கு விழுந்த நீ இப்போ தரரியலுக்கு எழுபது எப்போ 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 பள்ளலாரின் உயிர் நேய செந்தமிழா முத்தமிழா
எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. இதுபோன்ற சோக தத்துவ பாடல்களில் நிறைய உளவியல் உண்மைகளை ஊன்றியிருக்கின்றனர் அந்த காலத்து பாடலாசிரியர்கள். மனம், உள்ளம் ஏன் பாதிக்கப்படுகிறது? பாதிக்கப்படும் போது ஏன் மன உளைச்சலுக்குள்ளாகிறோம்? அதனால் ஏற்படும் உடல் பாதிப்புகள், தீங்குகள் என்ன? இவைகளை கையாளுவது எப்படி? இதற்கான விளக்கங்களையும் விடைகளையும் அறிய இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம். உடல் நலத்தை விட ஒரு பங்கு அதிகமாகவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது மனநலமாகும். அநேக நேரங்களில் நல்ல மனநலம் உள்ளவர்கள் உடல் நோயால் பாதிக்கப்படும் போது மிக விரைவிலேயே அதிலிருந்து மீண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் மனதளவில் உறுதியற்ற நிலையில் உள்ளவர்கள் உடல் சுகமடைவதற்கு நீண்ட நாட்கள் தேவைப்படுகிறது. உடல் நோயை விட மனநோயிலிருந்து விடுபட நீண்ட நாட்கள் தேவைப்படுகிறது. மனிதர்களுக்கு வருகின்ற 90% உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மனநலமின்மையே காரணம் என்று சமீபத்திய ஆய்வுகள் கூறுகின்றன. பயணம் செய்யும் போது சாலையில் நடக்கும் விபத்துகளுக்கும், பணி செய்யும் ஆலைகளில் நடக்கும் விபத்துகளுக்கும் கவனக்குறைவு, சிந்தனை சிதைவு, விழிப்பின்மை காரணங்களாக கருதப்படுகின்றன. இவை அனைத்தும் மனநலன் சம்பந்தப்பட்டவைகளே. மனநலன் பாதிக்கப்படுவது இயல்பே. அன்றாட வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள், சிக்கல்கள், துக்க செய்திகள், வியாதிகள் மற்றும் பிற நிகழ்வுகள் மனநலனை பாதிக்கும். அதன் தாக்கத்திலிருந்து சில மணி நேரத்திற்குள்ளோ சில நாட்களுக்குள்ளேயே விடுபட சமாளிக்க முயற்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாளடைவில் அது மனநோயாய் உருவெடுத்து பாதிக்கப்பட்ட நபரையும் அவரை சார்ந்த உறவுகளையும் அழிக்கக்கூடிய சக்தியாக மாறிவிடும். பெற்ற தாய் தந்தையையும் உதவி செய்த உறவுகளையும் உதறி தள்ளும் குடும்ப உறுப்பினர்களை நன்றியற்றவர்கள், நயவஞ்சக்காரர்கள் என்றுதான் நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சாதாரண பிரச்சனைகளை, சிக்கல்களை சமாளிக்கும் உளவியல் உத்திகளை கற்காததால் ஏற்படும் மனநலமின்மையே காரணமாகும். அதனால் இயற்கையிலேயே அவர்களுக்குள்ளிருக்கும் வன்மத்திற்கும் கோபத்திற்கும் கடுஞ்சொற்கள் வடிகாலாகி மனக்கசப்பாலும் சண்டை சச்சரவாலும் உறவுகள் முறிந்து விடுகின்றன. பரிணாம வளர்ச்சியில் மனித உணர்வுகளும் உளவியல் சிந்தனைகளும். மனிதர்கள் பொதுவாகவே உணர்ச்சிகளை உள்ளடக்கியவர்கள். பரிணாம வளர்ச்சியின் வரலாற்றை முன்னோக்கி